தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் மனித நெஞ்சங்கள் கணக்கும். இன்றைக்கான வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லயோலா காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் விட்டுட்டாங்க. பிகாமுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் லிஸ்ட் விட்டுட்டாங்க. அடுத்தது வந்து இன்னொரு பிகாமுக்கு செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லிஸ்ட் விட்டுட்டாங்க. அது என்னென்ன கோர்சஸ் நம்ம பார்த்துடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க, பிகாம் ஜென்ரலுக்கு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மட்டும் விட்டுருக்காங்க. 24 பேர் சம்திங் எடுத்து விட்டுருக்காங்க, கம்மியாக தான் விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே பிகாம் ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்று வந்துன்னா ஷிஃப்ட் இது லிஸ்ட் விட மாட்டாங்க, அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் செகண்ட் ஷிஃப்ட்டும் அதுக்கப்புறம் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பு ரெண்டு தேர்ட் லிஸ்ட் விட வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். அது விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அதோட. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிகாம் செகண்ட் லிஸ்ட் எது விட்டாங்க பார்த்தீங்கன்னா பிகாம் ஆனர்ஸ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் கம்ப்யூட்டர் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். இது மூணு கோர்ஸுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு விட்டுருக்காங்க, செகண்ட் ஷிஃப்ட் கோர்ஸஸ். இது பார்த்திங்கன்னா வந்து லிஸ்ட் டூ விட்டுருக்காங்க. ஸோ இது மூணுத்துக்கு விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களை வந்து 18ஆம் தேதிக்குள்ளே வந்து, அதாவது மண்டேக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே நீங்கள் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபீஸ் கட்டிடணும், ஸ்பாட் பேமெண்ட் ஃபுல்லாகவே பண்ணிடணும். ஷிஃப்ட் டூக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 47,000 அந்த மாதிரி வரும், நீங்கள் மொத்தமாக 1 இயர் அப்படியே கட்டிடணும். இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஃபுல் பேமெண்ட் கொண்டு போகணும். அதே மாதிரி போகும்போது அது உங்களோட ஒரிஜினல் டிசி, 10th, 11th, 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், ஆதார் கார்டு, இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் பேர் வந்தவங்களுக்காங்களா கங்க்ராச்சுலேஷன். லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயில் வந்திருக்கும். அப்படி மெயில் வரலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து பேர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை காட்டிட்டு அட்மிஷனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை ப்ராப்ளம் இல்லை, சர்வர் ப்ராப்ளம்னால வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஷிஃப்ட்டு கேட்கலாம் ப்ரோ. அப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆனர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டூவில் வந்து ஷிஃப்ட் டூ வந்து தேர்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டால் வரும், தேர்ட் லிஸ்ட் வரும், குயிக்காக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு 2 இன்னும் ஒரு நாளைக்கும் நாளைக்கும் வந்துடும். அதே மாதிரி பிகாம் ஜென்ரல் பிகாம் சிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா தேர்ட் லிஸ்ட் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு ஐ திங்க் சம்திங் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும், அவ்வளோதான். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. 20 மேலே தான் ஃபஸ்ட்டு இயர் பசங்களுக்கு பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சீனியர் பசங்களுக்குலாம் லயோலாவில் வந்து 20ஆம் தேதி திறக்கிறாங்க அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக சொல்லிவிட்டாங்க, அலோஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் பசங்களெலாம் வந்து கண்டிப்பாக ஒரு 25 அந்த மாதிரி திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சிபிஎஸ்சி பசங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆமாம் சிபிஎஸ்சி பசங்களுக்கு வரல, ரிசல்ட் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து 5 நாள் டைம் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு, அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ சிபிஎஸ்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ நம்ம இப்போ 3 லிஸ்ட் விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். இப்போ பிகாம் ஜென்ரல் 3 லிஸ்ட் விட்டுட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கும் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப்புனா இன்னும் வந்து தேர்ட் லிஸ்ட் விட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ஆனர்ஸ், இதுக்கெல்லாம் அக்கௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் ஒரு லிஸ்ட் விட வேண்டியது இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து உங்கள் பேர் இதில் வரலன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்கன்னா இதுக்கு மேலே டைம் இல்லை, அதனால் வந்து நீங்கள் பெட்டர் வேறு காலேஜ் போயிடுங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இப்போ பிகாம் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 இருக்குது, அது வெயிட் பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள், ஓகே அது நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதுலேயுமே வரல ப்ரோ அப்படின்னா நீங்கள் வேறு காலேஜ் அழகாக போயிடுங்க, தயவு செய்து. ஒன்றுனா 1 இயர் வேஸ்ட்டாக போயிடும், அது பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லுறது, நம்பிட்டு இருக்காதிங்க. அதுக்காக தேர்ட் லிஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வேறு லிஸ்ட் எதுவுமே விட மாட்டாங்க, அதுக்கு அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. 3 லிஸ்ட் தான் விடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது வேறு மாதிரி போகும். அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், தனியாக போடுறேன் அந்த வீடியோவை. ஸோ இதுதான் இந்த அப்டேட்டு. விட்டுட்டாங்க தேர்ட் லிஸ்ட்டு பிகாம் ஜென்ரல் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஸோ கிடைச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், கிடைக்காதவங்களுக்குலாம் இன்னும் ஒரு அதாவது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது மாதிரிலாம் ஒரு லிஸ்ட் இருக்குது, பிகாம் ஜென்ரல் சிஎஸ்க்குலாம் ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு வரலன்னா வந்துச்சுன்னா ஓகே, கங்க்ராச்சுலேஷன், வரலன்னா வந்து நீங்கள் வந்து வேறு காலேஜ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் சரி, நம்ம சேனல் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர் அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் குணா, எல்லாம் ஜாலியாக கெத்தா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.